தமிமுன் அன்சாரி அவர்கள் நம்முடன் தொடர்பில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. 7 பேரினுடைய விடுதலையை தமிழக அரசே முடிவு செய்து கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இந்த நீதி கிடைத்து விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, மனித உரிமை களங்களிலே தொடர்ந்து செயலாற்றி வரக்கூடிய அனைவருக்கும் தேனினும் இனிய ஒரு இனிப்பான செய்தியாக வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி இதற்காக தொடர்ந்து களமாடி வந்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். சட்டமன்றத்தில் கூட நானும் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் தொடர்ந்து இதற்காக மிகப்பெரிய விவாதங்களை நடத்தி வந்தோம். அனைத்து கட்சி தலைவர்களையும் சட்டமன்றத்திலே சந்தித்து இதற்காக நாங்கள் வலியுறுத்தினோம். பல முறை முதலமைச்சரிடம் நேரிலே வலியுறுத்தி இருக்கின்றோம், சட்ட அமைச்சரிடம் வலியுறுத்தி இருக்கின்றோம். இதுவெல்லாம் நாட்டு மக்கள் அறிந்த விவகாரம். இன்றைய நிலையில அந்த பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் தமிழக அரசு விடுதலை செய்யலாம் என்ற இந்த அறிவிப்பு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. இனியும் காலதாமதம் இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்ட அமைச்சருடனும் இதர அமைச்சர்களோடும் கலந்து கொண்டு உடனடியாக அந்த 7 பேரையும் விடுதலை செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவருடைய கரங்களை பற்றி பிடித்து கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். என்று சொன்னால் ஏறத்தாழ 26-27 வருடங்களாக அவருடைய வாழ்க்கை சிறையிலே கடிந்து விட்டது. அவர்கள் அனுபவிக்கக்கூடிய தண்டனை காலம் என்பது தண்டனைக்கான அளவை விட அதிகமாகிவிட்டது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. இந்த நிலையில நீதி தாமதமாக வந்தாலும் அந்த நீதியை உடனடியாக செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, 2014 தமிழக அரசு சட்டமன்றத்தில் இது சம்பந்தமா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அதற்கு வந்து மத்திய அரசு இடையில் நின்றது. இது இதற்கு மேலையும் மத்திய அரசு இதில் வந்து எதிர்க்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது மத்திய அரசிடம் இந்த விவகாரத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், தயவு செய்து அரசியல் பேதங்களையோ அல்லது வேறு விதமான காரணங்களையோ முன்னிறுத்தாமல் மனிதாபிமான அடிப்படையில் இந்த விஷயத்துல உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை அமல்படுத்த நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த மத்திய அரசோடு எங்களுக்கு நிறைய கொள்கை முரண்பாடுகளும் கருத்து முரண்பாடுகளும் இருந்தாலும் இந்த விஷயத்துல மத்திய அரசு தாயுள்ளத்தோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு எடுக்கும் முடிவுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்பதை தமிழக மக்களுடைய விருப்பமாக பிரதமர் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, 2014 முதலமைச்சர் ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் அந்த ஏற்றப்பட்ட அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு வந்து மத்திய அரசு தடையாக நின்றது. உச்சநீதிமன்றம் சென்று அதற்கு இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த இந்த விஷயத்தை எப்படி எடுத்து செல்வார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் மீது பல அரசியல் விமர்சனங்களை நாங்கள் வைத்திருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்களை பாராட்டியே வந்திருக்கின்றோம். அப்படி ஒரு பெரிய பாராட்டை நாங்கள் தெரிவித்திருப்பது எதுக்காக என்று சொன்னால், பேரறிவாளனுக்கு பரோல் வழங்க வேண்டும் என்று நானும் அண்ணன் தனியரசு அவர்களும் அண்ணன் கருணாஸ் அவர்களும் வலியுறுத்திய போது பெருமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பரோல் வழங்கினார்கள். அந்த பரோலை மேலும் ஒரு மாதம் நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டபோது நாகப்பட்டினத்தில் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பொழுது அவரை நான் சந்தித்து வலியுறுத்தினேன். அதையும் ஏற்றுக்கொண்டு ஒரு மாதம் கூடுதலாக பரோல் வழங்கியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களிடம் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்வது, நீங்கள் மனிதாபிமானத்தோடு இந்த விஷயத்துல கடந்த காலத்திலே நீங்கள் செயல்பட்டிருப்பதை நன்றியோடு தமிழ் சமூகம் நினைத்து பார்க்கிறது. அதே நன்றியை பல கோடி தமிழர்கள் உங்களுக்கு செலுத்த காத்திருக்கிறார்கள். தயவு செய்து தாமதிக்காமல் உடனடியாக இந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.